அப்படி வருந்தி கூப்பிடும்போது அந்த என்ன அலைகள் சொற அலைகள் வானத்திற்கு சென்று மேகத்தை கீழே இறக்குவதா ஐதீகம். நீங்க நம்ப மாட்டீங்க, 2004 குன்னூர் கச்சேரி போயிடும், குளிரே இல்லை குன்னூர்னா அப்படியே குளிர்ல உடம்பு குன்னணும், அதனால குன்னூர் பேர். ஆனா குன்னூர் குன்னூர் ஆகி போச்சு அது வேற, ஆனா உடம்பு குன்னணும் குளிர்ல, குளிரே இல்லை தரச்சிக்கிட்டு என்னையா அப்படி இருக்குன்னு கேட்டா மழை இருந்தாதான் குளிர்வா, ஏ மழை எப்பதான் பெய்யும், நீங்க தான் பெய்ய சொல்லி பாடுபாடுங்களே. நான் சரி நாங்க உட்காந்து அந்த மலையில மழையே மழையே வாவான்னு பாடுவோம். பாட்டு எழுதிட்டு நான் சொன்னேன், நான் மட்டும் பாடினா மழை பெய்யாது, எல்லாரும் இந்த பாட்டை முதல்ல வரிய படிக்கிற வரிய கேட்டுருங்க, நீங்க வா அதை உள்ள வாங்கிட்டு நீ கண்ண மூடிக்கிட்டு ஒரு வேண்டுதல் செய்யுங்க. ஏன்னா ரிமோட் இங்க இருக்கு, டிவி அங்க இருக்கு, நீங்க அமுக்குனா டிவி படம் தெரியுது, எப்படி என்ன அலைகள் அந்த ஒலி அலைகள் மின்காந்த அலைகள் தொலைக்காட்சி இயக்குவது போல என்ன அலைகள் வானத்தை இயக்கும். ஆகவே எண்ணம் என்பது வானத்திற்கு சமமானது, எண்ணத்திற்கு முடிவில்லை, வானத்திற்கு முடிவில்லை, வானம் தான் எண்ணம், எண்ணமே வானம். அதனால நீங்க நினைச்சீங்கன்னா வானத்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடு பாடிட்டு இறங்கினேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 2000 படிச்சிருப்பீங்க, 3 நாள் ஊட்டிக்கு மலைப்பாதை கிடையாது, மழை பெஞ்சு சரிவுல மலைப்பாதை அடைச்சிருச்சு, அது ஒரு அதிசயம் நடந்தது. அப்போ ஒரு நம்பிக்கை வந்தது, அப்ப மக்கள் வந்து சும்மா இல்லை, ஏதோ ஒண்ணு இருந்தது. அப்ப என்ன பண்ணோம், பிரதமர் தொலைக்காட்சியில் சென்னை தொலைக்காட்சியில சூரிய பொங்கல் அன்னைக்கு என்னுடைய நிகழ்ச்சி, நீங்க வந்து சூரிய பொங்கலை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. ஆனா நீங்க வந்து பெரும்பாலும் கிளாசிக்கல் ஃபோக்ல பாடிப்பீங்க, கொஞ்சம் வித்தியாசமா பாடுங்களேன் அப்படின்னா. இப்ப நான் சொல்றேன், அமிர்த வர்ஷணி என்பது நீர், நீருக்கு எதிர் யாருன்னா நெருப்பு இல்லையா. அப்ப நெருப்புக்கு என்ன ராகம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது என்னவோ ராகம் எனக்கு தெரியாது, நான் கத்துக்கல படிக்கல, அந்த அளவுக்கு நான் படிக்கல. அப்ப என்ன பண்ணேன், அமிர்த வர்ஷணிக்கு என்னென்ன சுரங்கள் அப்படின்னு சொன்னேன், அப்படியே அந்த சுரங்களை சின்னதா மாத்துக்கணும், சின்னதில்ல அதுக்கு எதிர்மறையா கொடுக்கணும், மாத்துக்கணும். மாத்தி வாசிக்கும் போது வாசிட்டு நாங்க ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிடும் வந்து சூரியனை பத்தி. உடனே அங்க வந்து ஒரு வயலின் குத்துவாங்க, சென்னை வானொலி இதுல வந்தவர் அப்படி உள்ள தடுத்துட்டு வர்றாரு, ஜோதிஸ்வர் ரூபடியில கம்போஸ் பண்ணிருக்கீங்க இந்த பாட்டு, ஜோதிஸ்வர் ரூபடி எங்களுக்கு தெரியாத ராகத்து பேர் அமிர்த வசனிக்கு ஆப்போசிட்டா பார்ப்போம் ஜோதிஸ்வர் ரூபடி. பாருங்க என்ன அளவு யோசிச்சிருக்கிறாங்க மக்கள், சங்கீதம் என்பது நம்ம படிக்கிறோம் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்க சொல்றோம், அது வராது எடுத்தோட போன உடனே வாத்தியார் சொல்லுவார் சாப்பா அப்படிம்பார், அது வராது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 மாசம் சொல்லி தருவாங்க, ஒரு வருஷம் ஒரு வருஷம் உங்க பிள்ளைய சங்கீதம் கத்துக்க அனுப்பிட்டோன்னு பெருமையா ஒரு விருந்தாளி வந்து இருந்தாலும் மாமா உண்மையிலே சொல்றேன், இப்படி பாதி பேர் சங்கீதம் கத்துக்க முடியாம போயிட்டாங்க. என்ன காரணம்னா எடுத்து உடனே இந்த தரளி வரிசை தாட்டு வரிசை அந்த வரிசை இந்த வரிசையை போட்டு ஒரு வரிசையும் வரணா பண்ணி அவன் சங்கீதம் வேணாம் குறிப்போம். இதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா, இப்படி சங்கீதம் சொல்லி தரக்கூடாது, எடுத்த உடனே வர்ற பையனுக்கு சின்ன சின்ன பாட்டு வர்ற அதுக்கு ஒரு 150 பாட்டு கம்போஸ் பண்ணும், சின்ன பையன் இருக்கானா அவன் தகுந்த மாதிரி பாட்டு பாடு, ஒரு நாய்க்குட்டி பாட்டு, வாலை வாலை ஆட்டாது பல்பல் என்று குறைக்காது, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடித்த நாய்க்குட்டி, கண்ணை மூடி தூங்காது கள்ளனை கண்டால் கடிக்காது, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடித்த நாய்க்குட்டி, அங்கும் எங்கும் ஓடாது அதனால் தொல்லை கிடையாது, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடித்த நாய்க்குட்டி, பாலும் சோறும் உண்ணாது பக்கமழைத்தால் வாராது, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடித்த நாய்க்குட்டி, அப்படி என்ன நாய்க்குட்டி அதிசயமாத நாய்க்குட்டி, அப்பா எனக்கு வாங்கி தந்த ரப்பர் பொம்மை நாய்க்குட்டி. இப்படி
ஆகவே நமக்கு எப்படி குழந்தைகிட்ட எப்படி இருக்கணும், மனைவிகிட்ட எப்படி பேசணும், மாத்தாரிட்ட எப்படி பேசணும்ன்றது. சில பேர் சாப்பாடு சரியில்லைன்னு பணவிகிட்ட போட்டு தாத்தர் பண்ணுவோம் பாருங்க. சாப்பாடு உப்பு இல்லைன்னு சொல்லுவோம், ஏய் இறாய உப்பு போடு கொஞ்சம். அவன் சாதாரண பட்டான், அவன் சாதாரண கணவன். சில கணவன் இருக்கிறான், ஒரு குடும்பத்தில் நடந்த கதையை நேராக பார்த்து சொல்றேன். சாப்பாடு ஆய வாயில் வாயில் ரசம் அந்த வாயில் போட்டான், என்ன ரசம் தெரியுது தெரியுது. அவன் இந்த மூணாவது வீட்டு முருகிய சக்கல அவனுக்கு, அவன் வந்து அவன் கொண்டாடி புது கொண்டாடி புடவை எடுத்து கொடுத்தான். நீ கூட ரொம்ப நல்லா இருக்கு சொன்னல, அது விலை இல்லை தெரியாத சென்னை சில்க்கு எடுத்தது ஏழாயிரத்தி நானூறு ரூபா. சென்னை சில்க்கு ஏழாயிரத்தி நானூறு ஞாபகம். அந்த கோழி வந்து கோழி இருக்கல, அவன் எதுவும் அவன் குழந்தைங்களுக்கு எதுவும் பூசைக்கிட்டு போனாலும் என்ன சாமி அது ஐயனார் சாமி, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆமா அடுத்து விட்டாயே அவன் இடம் வந்து கிளம்ப, அது இங்க சொந்தத்துக்கு யாரும் வந்திருக்காங்க யார் அது அது தெரியாத அவங்க பாட்டி வந்திருக்காங்க. இதெல்லாம் சரியா தெரியுது, ரசத்துக்கு உப்பு போடணும்னு தெரியலே மாய. இப்படி அவன் சொல்லுவான் டார்ச்சர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கான், ரசத்துக்கு உப்பு போட நேரம் கட்ட வேண்டியது மனைவிட்ட. இப்ப நான் இந்த மாதிரி பேசிட்டு ஒரு இடத்துக்கு ஒரு நினைச்சுட்டாங்க அது சரி. அவன் வந்து அந்த மாதிரி திருட்டா, நீங்க உங்க மனைவிட்ட உப்பு போடுறதா என்ன சரி இங்கே திருப்பி கட்டுறது. இந்த மாதிரி இல்லை போன அவ்வளோ இருக்காங்க நாட்டில். நான் சொன்னேன் ஒன்று சோறு குழைஞ்சி பார்த்தீங்கன்னு வைங்களா, என்னம்மா குழஞ்சி இருக்கு சோறு உன் மனசு மாதிரி. ஓ ஒரு குசும் போடான்னு சொல்றாரு நம்மளு அப்படின்னு நினச்சி அடுத்த ஒழுங்காக சமைச்சு வைப்பாங்க. அதே கூட இப்படி கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஆகவே ஆனால் மனைவிமார்கள் இருக்காங்களே அவங்க மாதிரி நம்ம நம்ம தமிழ்நாட்டு இந்த பஞ்சாயத்தின் மாதிரி பார்க்க முடியாது. ஒருத்தி கல்யாணம் ஆகி புதுசாக வந்து தேவனம் போட்டு பண்ணாடி சத்தம் பார்த்தா பட்டா பண்ணாலும் சத்தம் இந்த பக்கத்து சத்தம் எட்டி எட்டி பாருங்க. இவன் அழுகலாம் இல்லையா, கல்லூரி மங்கன்னு கழிப்பிடுங்க, கல்லூரி மங்கச்சு ஒரு சவுண்டு கூட கிடையாது. அப்படி அடிக்கிறான் பட்டா பண்ணாலும் சத்தம் தாய்ந்தா அதோட முறைய சாட்டுகிறது அடிக்கிறது. இது வாடிக்கையே போச்சு, பழக்க வழக்கமாகி போச்சு. ஒரு நாலு வருஷம் தொடர்ந்து இப்படி நடக்கும், திடீர்னு ஒரு நாள் அவன் அடிக்கிறான் அடிக்கிற சத்தமும் கேட்குது. இப்போ ஐயோ ஐயோன்னு ஒப்பாந்து அடிக்கிற சத்தமும் கேட்குது. அதே செய்வ என்னடா அது ஒரு நாள் அடமாட்டா இன்னைக்கு அழுகுறாரு என்னென்னு பார்ப்போம்ட்டு பக்கத்துக்கு சனமெல்லாம் வந்து கூடிடுச்சு. ஏய் ஏன் அழுகிற நான் என்ன சொல்லுவேன் எப்படி சொல்லல, ஒன்று சொல்லிட்டு அழுது அழுகு சொல்லு.